கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சரியான வாழ்க்கை துணையெல்லாம் அமையாது, அதெல்லாம் சும்மா போய் சொல்கிறாங்க. ஒரு ரூபா நீங்கள்லாம் சும்மா யாருனா கல்யாணம் பண்ணி வாழ்ந்துங்கிறவங்களாம் கேட்டு பாருங்க, சரியான வாழ்க்கை துணை. இதுமா பெரிய வயசானவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப நாள் வாழ்ந்துருப்பாங்க, உங்களுக்கு சரியான வாழ்க்கை துணை கிடைச்சிச்சான்னு கேட்டு பாருங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் இருக்கு, அவங்க வீட்டுக்கார் எதிர ஓனால் ஓகேன்னுவாங்களே தவிர தனியாக தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது, இது கையெடுத்து கும்பிட்றாங்க, அதெல்லாம் கிடையாது. என்னப்பா நம்பிடாதீங்க, இது அப்படிலாம் யாருன்னுதான் என்ன. இப்போ என்னை கூட என் பொண்ணாடி போய் என்னடா அதுமாரி சொன்னாங்களே, நம்ம ரெண்டு பேரும் அப்படி இருமே சொல்கிறதானேன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் சும்மா பேச்சு. நீங்கள் கவனமாக இருந்து நீங்களாக வாழ்க்கை துணையை அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கினீங்கன்னா நல்லா இருக்கலாமே தவிர தேர்ந்தெடுக்கலாம் முடியாதுங்க. தேர்ந்தெடுக்கலாம் யாருனா வாய்ப்பு தராங்களா இல்லையா? தேர்ந்தெடுக்கும்போதே அவமானமான ஒரு விஷயம். இப்போது அவர் இன்னொரு கேள்வி, அந்த கேள்வியில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, தானாக வந்து அமையுமா? எதனா தானாக வந்துச்சுன்னா விடாதீங்க பிடிச்சிங்கன்ற எனக்கு சாரா, நல்லதோ கெட்டதோ என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தானாக ஒன்று அமைஞ்சிரும், நல்லது கெட்டது என்ன பண்ணிங்க சாரா, பிடிச்சின்னு வாழ கற்றுங்க, அவ்வளோ தான் செய்ய முடியுமே தவிர. எனக்கான ஒன்று அப்படின்னு ஒன்று இந்த உலகத்தில் இல்லைங்க, எல்லாமே உங்களுக்கானது தான். எனக்கான ஒன்று கிடையாது இந்த உலகத்தில், இந்த உலகமே யாருக்கு தான். அப்படி சொன்னால் அப்போ எப்படிங்க, நான் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு ஆண் ஒரு பெண் எப்படி வாழ்றது? ஒரு ஆண் ஒரு பொண்ணுன்னு சும்மா வாழ்ந்துக்க வேண்டியது தான். பொய் யாருனா ஒன்று போய் அவனா சாமியார் அமைச்சு சொன்னான்னா சும்மா பேச்சு. அப்படியே ஒருவனுக்கு ஒருத்தி என்று உள் மூச்சு உள்ளடக்கி, ஆமாம் கோதலை பட்டத்தோர் காதல்லாம் திருமண அதெல்லாம் போட்டுருக்கோம், வாழ்க்கையனும் ஓடும் வழங்கு, அங்கேயே துடுப்பு ரெண்டுக்குது, அங்கேயே துடுப்பு என்ன இதே ரெண்டுக்குது. நம்ம நம்ம ஜனாதனத்தில் எல்லா தெய்வத்துக்கும் ரெண்டு ரெண்டு தான் இல்லை, தலைமையில் ஒன்று ஆளாளப்பட்ட சிவனுக்கே யார் தலைமையில் ஒன்று வச்சுன்னு உட்காந்து ஆடுனுக்கிறாரு. என்ன சொல்லுது, நம்ம அக்காவுக்கு அஞ்சு பேர், ஆமாம் இதில் வந்து கூச்சி படுறதுக்கே இல்லை, அக்காவுக்கு அஞ்சு பேர். எந்த அக்கான் மட்டும் கேட்டுறாதீங்க, அவ்வளோ மோசமாக இருந்தீங்கன்னா நானாக பண்ண முடியும். அதனால் ஒருவனுக்கு ஒருத்தி இந்த எனக்கு ஏற்ற துணை, எனக்கேற்ற துணையாக உனை மாற்றவா, மாறணும் வேறு வழி கிடையாது. பொருத்தம் அப்படின்றது எப்படி அப்படின்னு கேட்டால் நம்ம தான் பொருந்திக்கணும், பொருத்தமானது கிடையாது. இந்த சேர் காமனாக செய்யப்பட்டிருக்குது, நீங்கள் அதில் பொருந்திக்கிறீங்க, உங்களுக்கு வாட்டமாக முன்னாடி உட்காந்துக்கிறீங்க, பின்னாடி உட்காந்துக்கிறீங்க, சாஞ்சி வச்சுறீங்க, ஆம்ரெஸ்ட்லாம் கையை வைக்கிறீங்க, இல்லை முட்டி வைக்கிறீங்க, உங்கள் விருப்பம். ஒய்ஃப்னாவே ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் என்ஜாய். நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை குத்து வச்சுக்கிறாங்க, திட்டும்போது ரசிக்கணும். ஓகே இப்போ என்ன கோபமான ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிருக்கிறோம், அப்படி என்ன பண்ணால் கொஞ்சம் போது ஓகே கொஞ்சம் மோடுக்கு வந்துடும். மோடு தான், பல மோடு இருக்குது அதில், அதில் அந்த அந்த ஒய்ஃபோட மோடு எந்தெந்த மோடு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி. என்ன ஒன்றும் கிடையாது, கோவப்பட்டு திட்டின்னு இருக்கும்போது கண்ணாடிகளை சேர்த்து வச்சுன்னு சரக்கு ஊற்றினு வச்சுங்க, கோவம் அடையிட்டோம், ஏன்னா தட்டி விட்டால் கிளாஸ் ஊந்துரும்ல அப்படின்ட்டு தான். ஐடியாலஜி தான், வாழை கற்றுக்கு நீ என்ன போய் வச்சுட்டீங்க, ரெண்டு கட்டிங் குச்சிட்டி அவனும் ஒருத்தன அசிங்க அசிங்கமாக திட்டினா இவங்க அமைதியாகிடுவாங்க. இது வந்து ஐடியா பண்ணாடி திட்டக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை பண்ணி என்னடா மச்சான் அவ்வளோதான், நான் உன் பொண்ணை இப்படி தான் பண்ணுகிறல்ல, அதை நான் வெட்டிட்டுறா, சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணுற வேலையை பண்ண. ஒருத்த இப்படி தான் பொம்பளை நாளும் ரொம்ப அட்டி பாருங்க அப்படின்னா அவங்ககிட்ட திட்டு வச்சுக்க இவ உசாராயிடுவா. இது வந்து இது வந்து ஆம்பளைக்கு பொம்பளையும் அதே ரூல் தான். அதுவும் பொம்பளைக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லலாம், என்னடி உங்கள் வீட்டுக்கார ரொம்ப பெஜார் பண்ணுறேன், நம்ம வாட்டி நம்ம சினிமாவுக்கு போகலாம், இது வேலைக்காக இது ஐடியா தான், நேராக திட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பொருத்தமுறை தெரிந்தவர்கள் மட்டும்தான் இந்த சமூகத்தில் எப்படி வாழ முடியும் சந்தோஷமாக. அதுபடி நீங்கள் உங்களுக்கானதெல்லாம் உங்களுக்கானதெல்லாம் இல்லை, வாழ தெரில. நீங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் டைவர்ஸ் விரும்புகிறீங்க, இல்லை இப்போ வாழ முடியலன்றீங்க, பிரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருமே முட்டாளாகிறீங்கன்னு தான் அர்த்தம். ரெண்டு பேரும் தன்னுடைய முட்டாள்தனத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு அர்த்தம். முட்டாள்தனம் வாழ்க்கை முழுசுமே முட்டாள்தனத்தானது, சட்டை போடும்போதே நம்ம பயங்கர முட்டாளுங்க தான். முதல்ல அது புரிஞ்சு வச்சுக்கணும், எதுடா ஜெட்டி போட்டு அது மேலே பேண்ட்டு போட்டு பனியனை போட்டு அது மேலே சட்டை எதுக்கு, இல்லை பேண்ட்டு மட்டும் போட்டால் போதாதா, கேட்டால் ஜீப்பு மாட்டிங்கன்றான், ஜீப்பு மாட்டாத மாதிரி ஜெட்டி போட முடியாது, அவன் போட முடியாது, கை வச்சுட்டு ஜீப்பு போட்டு கை மெதுவாக ஏற்றுக்கக்கூடாதா, ஏன் ஜெட்டி போடுறீங்க பேண்ட்டு உள்ள, அங்கேயே யார் தான் நம்பலாம், ஏதோ முட்டாள் தானே தான் இன்னத்துக்கு எல்லாம் எப்படி தான் வச்சுக்கிறான்.
நல்லா அழகாக இருக்கிற முடியை சிக்கு வச்சு இது பண்ணிக்கிறோம், மொட்டை சுட்டு வேண்டியது தானே, ஆம்பளைனா வெட்டினோம் பொம்பளைனா வச்சுக்கணும்னு யார் கற்றுக்குத்தா? அவனும் சொன்னால் என்ன பண்ணுங்கிறான், செஞ்சிடும். 100% எல்லோரும் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, கற்றுன்னு வாழ்ந்துங்கிறாங்க. இதில் வந்து சரியாக கற்றுக்கினாங்க தப்பாக கற்றுனாங்கலாம் சொல்ல முடியாது. ஒருத்தர் பட்டடி கற்றுனாங்கன்னா அவன் பைத்தியம் அந்த மாதிரி கற்றுனுங்கிறான், நம்ம பட்டடி இது தப்புன்னு கற்றுனுங்கிறோம். இவ்வளோ தான் நம்ம சரின்னு சொல்ல முடியுமா என்ன? நம்மளை கூட அறக்கு இருக்கு அவன் பார்வைக்கு. அதனால் இந்த உலகத்தில் யாரும் யாருக்கெண்ணா பண்ண மாட்டாங்க, பொருந்த மாட்டாங்க. நீங்கள் பொருத்தமான ஒரு துணையெல்லாம் தேடுறதுன்றது பைத்தியக்காரத்தான். ஏதோ ஒரு ரூல் வச்சுக்கிறீங்க, ஜாதி எதை வச்சுக்கிறீங்களா வச்சுன்னு போங்க, வானானா விட்டு போங்க, தைரியம் வேணும் உங்களுக்கு, அவ்வளோதான். புரியுதா? நான் நீங்கள் பேசும்போது தெளிவாக பேசிடுங்க, யார்கிட்டையும் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை பேசுங்க. நான் வந்து இப்படி நான் ஒரு ஆணாக இருக்கிறேன், ஒரு பெண்ணுக்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, திருமணம் ஆகல, நான் வந்து ஒரே பொம்பளை கூட மட்டுமே போகலான்னு இருக்கிறேன், உன்ன கூட மட்டுமே இருக்கலான்னு இருக்கிறேன், எனக்கு என் கூட மட்டுமே படுகிற ஒரு பொம்பளை தான் வேணும்னு என்ன பண்ணுங்கள்? பகிரங்கமாக பேசுங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறமா அப்போ அவளும் நீ உன் கிரிட்டீரியா என்ன, அவளும் என்ன பண்ணலாம் கேட்கல, நானும் இப்படி தான் எப்படி இருக்க போகிறேன், தப்பு கிடையாது. இல்லை நீ எப்படினா இருந்துக்கலாம், நானும் எப்படி இருந்துக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருந்துருக்கலாம், தப்பே கிடையாது. எதுவும் வந்தாலும் என்ன பண்ணுங்கள்? வெளிப்படியாக பேசிட்டீங்க, என்ன பிரச்சனையும் கிடையாது. நம்ம பேச தெரிந்த விலங்கு, நம்ம நல்லா அழகாக பேசலாம், எது வந்தாலும் பேசி ஒரு முடிவு கொண்டு என்ன பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் பொருத்தம் முட்டிங்களா, உங்களுக்கு யாரும் உங்களுக்கு மூணாவது வேலையை உள்ளே வரவே முடியாது. நீங்கள் உங்கள் நீங்கள் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு அணபாண்டு மாதிரி, ஏதோ ஒரு ஏதோ ஒட்டினா பிரியாது மாதிரி, ஏதோ ஒரு கெமிக்கல் இருந்தால் சொல்லுங்கள், அது மாதிரி கெமிக்கல் கெமிஸ்ட்ரி வேலை செய்யும் உங்களுக்குள்ளே, அந்த வேதியியல் வினைகள் ஒன்றா வேலை செய்யும். அது மாதிரிலாம் வாழ்ந்துருக்குறாங்க. குடியில் தூக்கின் போகிற புருஷனை இப்போ மாதவி கூட தெரிஞ்சே அமுச்சு விட்டு பணத்தெல்லாம் குத்து விட்டு என் புருஷன் திருடம் இல்லைன்ட்டு போய் என்ன பண்ணிக்கிறா? ராஜாவே சண்டை போட்டு செங்கல்ல சாக்கு அடி வச்சுக்கிறா, கீழே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டுறான். அந்தாலே அந்தளவுக்கெல்லாம் வல்லமையானவங்களாம் இருக்கிறாங்க. எப்படி பொருத்தம் விட்டுருது? கண்ணகிக்கும் கோவலனுக்கும் எப்படி வேதி வினை வேலை செஞ்சது? ரெண்டு பேரும் எப்படி ஒன்றாயிட்டாங்க? அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அப்போ தேடி தேர்ந்தெடுத்தெல்லாம் கிடையாது, எப்படியோ ஒன்று அமையும். வந்து சிக்கலாம், போகிற வழியில் கிடைக்கலாம், எங்கேயோ பார்க்கில் பீச்சில் எங்கேனா மீட் ஆகலாம், எனக்கு தெரியாது. எங்கே வேணால் நீங்கள் சந்திச்சிருக்கலாம், யாருக்கு தெரியும், உங்களுக்கு இஷ்டம். பட் உனக்கானதான் நீ தான் பேசினா பண்ணணும், சேர்ந்துக்கணும், வாழை கற்றுக்கணும். அதர்வைஸ் நீங்கள் வாழ்ந்துனே இருந்தால் போயினே இருந்தால் என்ன ஆகும்? சரியான ஒன்று தேடவே முடியாதுங்க. ஏன்னா ஒன்று சொல்லுங்களேன், தெரியாது அதெல்லாம் சும்மா போச்சு. அப்படின்னா கடவுள் எல்லாம் சரியில்லாமல் செஞ்சுருப்பான். இப்போ இது சரி இருக்குதுன்னா அது சரியில்லாமல் இருந்திருக்கோம். கடவுள் எதனா ஒன்று சரியில்லாமல் செஞ்சுருப்பானா? எல்லாம் சரியாக செஞ்சுக்கிறான், எனக்கு தான் என்ன தெரில, அதை கூட சரியா பொருந்தமும் இல்லை. நம்பர் போட்டு ஒன்று இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது ஒரு நம்பர் எழுதி வச்சு பூட்டு போட்டு வச்சுக்கிறான். அது மூணு டிஜிட்டு நக்க மூணு லேயர்னால் மூணு டிஜிட்டுக்குள்ளே தான் இருக்கும், 999 தான் இருக்கும். அப்படி தானே, 1-9 போட்டாக்கா பொருந்துருமா இல்லையா, தந்துருமா இல்லையா? இவ்வளவும் போட்டு பார்க்கறதுக்குலாம் மனப்பாடம் பண்ணி மறந்துட்டிங்கன்னா ஏத்த இப்போ இவ்வளோ தான் விஷயம். ஒரு நம்பர் லாக்க எப்படி பண்ணுவீங்க, எவ்வளோ ட்ரை பண்ணோம்? ஒரு 999 முறை ட்ரை பண்ணால் தந்துக்கோங்க, அது மூணு இருக்குதுன்னாக்கா. டபுள் டிஜிட்னாக்கா 10, சிங்கிள் டிஜிட்னா சொல்லவே வேணாம் 9, 0 சேர்த்து 10 நம்பர் கூட வச்சா தந்துடும், அவ்வளோ தானே. 4 4-9 ட்ரை பண்ணால் வந்துடும், அப்படி தானே? நீங்கள் ட்ரை பண்ணவே மாட்டேன்றீங்க, ஒத்தி செய் கொள்றதுக்கோ ஒத்து போகிறதுக்கோ. புரிஞ்சுக்கின்னு இது இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கின்னு அது கூட எவ்வளோ மரியாதை தரணுமோ அவ்வளோ தான் தரணும். அறப்படிக்கு எவ்வளோ மரியாதையோ அவ்வளோ மரியாதை தான், படிக்க எவ்வளோ மரியாதையோ அவ்வளோ மரியாதை தான். நீங்கள் அறப்படிக்கிட்டு போய் படி என்ன, ரெண்டு வாட்டி அழுனோம் அது, அப்படி தானே? ரெண்டு அறப்படி தான் ஒரு படி, அப்படி தானே? அப்போ அளவுகோல் மாதிரி தான், வாழ்க்கை துல்லியமானது, ரொம்ப சுதந்திரமானது. வாழை கற்றுனீங்கன்னா இங்கே யாரை கூட பொருந்தலாம். நீங்கள் இதை கூட தான் பொருந்தணும், அதை கூட தான் பொருந்தணும், எனக்கு ஏற்ற மாதிரி அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே உனக்கு ஏற்ற மாதிரிலாம் எதுவும் செய்யலைங்க. 44 சட்டம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, கரெக்டாகலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நீ கை கால உள்ளே விட்டு பார்த்தா சரியாகுது, அவள் தான் அப்படி தானே, அப்படி தானே? ஷோல்டர் மட்டும்தான் வந்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வயிறுக்காக வேண்டி ஒரு சட்டை வாங்கிக்கிறேன், மலேசியாவில் பார்த்துட்டு சங்கர் சொல்கிறாரு என்னங்க இங்கெல்லாம் லூஸ் ஆகுதுன்றாரு, என்ன பண்ணுது? நான் அளந்து வயிறு பார்த்தேன், பட்டன் வந்து வயிற்றில் போட்டு பார்த்தேன், ஓகே வயிறு மறைஞ்சிச்சுன்னா போட்டுக்கணும். இப்போ இங்கெல்லாம் என்ன ஆகும்? லூஸாக தான் இருக்கும். இப்போ எது பொருத்தம்? இதெல்லாம் பொருந்துச்சுன்னா வயிறு என்ன ஆகும்? விர்ஷின் நிற்கும். அப்போ எது ஒன்றுமே எதுவுமே இல்லை. புருஷனாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டி இருந்தாலும் சரி, நான் கணவனோடு எவ்வளோ தூரம் பொருந்தணும், இல்லை என் மனைவி எனக்கு கூட எவ்வளோ தூரம் பொருந்தணும், இந்த மாதிரி பொருத்தம் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்றத மட்டும் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, 100% பொருத்தமான ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் 100% உங்களுக்கு பொருந்தலை. உங்களுக்கு 100% பொருத்தமாக வாழ்றீங்களா பாருங்கள். நான் 100% நான் சரியாக வாழ்கிறேன்னு சொன்னுங்களேன் முதல்ல, அதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்புறமா நான் எனக்கு வந்து பொண்டாட்டி கரெக்டாக கேட்பாளா, வந்து சேருமா, நான் தேடவா, ஏதோ ஒரு கர்மம் என்ன பண்ணுங்க, ஒயில மாட்டுதோ இல்லை கிடைக்குதோ இல்லை வந்ததோ வச்சு எல்லாம் வச்சுக்கணும். வித்த வச்சு என்ன பண்ணுறதுங்க, என் பாத்திரம் பண்ணுவான், ஏதோ ஒரு பேக்கு சைக்கிள் பைக்கெல்லாம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவான்?
எல்லாம் இப்படி தான் வச்சுன்னு ஓட்டுறானுங்க வண்டி. எப்படித்தானே ஏதோ ஓட்டுறாங்க, அப்படித்தானே இது ஏதோ ஓடுது, காலம் கடக்குறாங்க, இப்படித்தானே சொல்லுங்கிறான். யாருன்னா என்ன சொல்லுவாங்க, 100% சரியாக வந்து புருஷன் பொண்டாட்டினா என்ன அர்த்தம்? அதில் பொண்டாட்டினாவே அர்த்தம் அசிங்கமாக இருந்து தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் இதெல்லாம் சொன்னால் வெளியே சொன்னால் வெக்க கேடு, என்னத்துக்கு கர்மத்தெல்லாம் சொல்லிடு, நீங்கள் அப்படியே இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.